ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ லேட்டாக வர்றதுக்கு சாரி. நம்ம ஊரில் நோம்பி சாட்டியிருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் வேலை அதிகம். அதனால தான் வீடியோ சரியாக போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல ஒரு வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அரளி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நல்லா மொக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து ரெண்டு மூணு வகையான மல்லிகைப்பூ, ஒரு அடுக்கு வர்ற மாதிரி, ரெண்டு அடுக்கு வர்ற மாதிரி, மூணு அடுக்கில் மொட்டு மல்லிகைப்பூ மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே மொட்டு எடுத்திருக்கு, அது பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அரளிப்பூ வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, சின்னம்மா சொன்னாங்க வைக்கலாம், அதுவும் இல்லாமல் கேட்டுக்கிட்ட எங்கேயாவது வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அது அப்படியே நம்ம மேலே உரசுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு லாஸ்ட் டே ஸ்கூலில், இன்னையோட ஸ்கூல் வந்து லீவ் விட போகிறாங்க. கிளம்பி இருக்கேன், பாப்பு ஸ்கூட்டிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னா பழனிமலை தான். பாப்பாங்களை ரெண்டு மூணு மாதம் இருக்கும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, அதுவும் இல்லாமல் பாருங்கள் எங்களோட மண்டபப்படி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் நோன்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பந்தலெல்லாம் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுது. அடுத்து அப்படியே போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி மாஸ் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. ஒரு நாலே முக்காலுக்கெல்லாம் இன்றைக்கி வந்துட்டாங்க, குயிக்காக வந்துட்டாங்க. 4:55 வந்துட்டாங்க. நான் ரெடியாக இருக்கேன், குட்டீஸையும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சாப்பிட வச்சு அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு பழனிமலை கிளம்பணும். இதில் வந்து 45 நாள் செம்ம ஜாலி இவங்களுக்கு. நம்ம ஊர் நோம்பு முடிச்சதுமே அப்படியே பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலையே இது பண்ணிட்டாங்க. ஊருக்கு அம்மா வருவாங்க, நோம்பு முடிஞ்சு போகும்போது குட்டீஸ் ரெண்டும் நான் ஊருக்கு போகிறேன் முதலையாக தான் சொல்லிட்டு வரேன். அம்மா நான் ஊருக்கு போகணும், எனக்கு இத்தனை நாள் லீவ் இருக்கு, இந்த ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. லீவ்லேயே வந்து ரெகுலர் வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து தினம் அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் நாள் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எழுத வைக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே எழுதுறா சின்ன பாப்பா. பெரிய பாப்பாவுக்கு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான், தினமும் ரீட் பண்ணுறது இதெல்லாமே அவளுக்கு இருக்குது. எழுதுறதும் அதே மாதிரி அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். செம்ம ஜாலியான ஹாப்பி ஹாலிடே சொல்கிறோம் அவங்களோட. வந்த உடனே அவள் போய் அதைத்தான் பார்த்தா, பூ மொக்கு நல்லா இருக்கா, வந்துருச்சா, விரிஞ்சிருச்சா, அதைத்தான் வந்த உடனே போய் ரெண்டு குட்டீஸும் பார்த்தாங்க. எதையோ ஒரு விதையை அமுத்தி வச்சுட்டு மண்ணில் மண்ணை தோண்டி போட்டு வச்சுருது. குறுத்து வந்தோடனே அம்மா வந்துருச்சுமா, அது வந்துருச்சுமா, இது வந்துருச்சுமான்னு அவ்வளோ ஹாப்பியாக அதை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஓ, அவங்க டேடி இன்னைக்கு வந்து ஷிஃப்ட் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சு வந்துட்டாங்க, ஒரு 2:30 அந்த மாதிரி வந்துட்டாங்க. நானும் பாவா முதலே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களே குளிக்க வச்சுட்டு கிளப்பிட்டான். கொஞ்சம் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிட்டா லேட்டானா கூட பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். அத்தம்மா அலோ பண்ணலை, வேண்டாம், மழை வர மாதிரி ஒரு மாதிரி கிளைமேட்டாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை அத்தம்மா போயிட்டு வந்துடுறோம், அப்புறம் ஊருக்கு போனாங்கன்னா அப்புறம் மட்டும் 10-15 நாள் ஆயிருமில்ல அப்படின்னு சொன்னாங்காட்டி அவங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருந்தது. முக்கியமாக கிளைமேட் ரன் நல்லாயிருக்கு, இந்த ஒரு வாரமாகவே 15 நாளாகவே கிளைமேட் நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே வந்து தான் பழனி ரீச் ஆயாச்சு. பழனி வந்து தான் வந்து பூ, அரளிப்பூ, அப்புறம் தீபம், எண்ணெய் எல்லாமே இங்கே வந்து தான் வாரம் இங்கேயே முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்குவேன். ஏதாவது வீட்லேயே குழம்புத்துலேயே ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது வந்து பாப்பு ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டா மலை ஏறும்போது திடீர்னு வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். கீழே பார்க்கும்போது கூட்டமே இல்லைங்க. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் நல்லாவே கூட்டம் இருந்தது. தங்கரதம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கூட்டம் இருந்தது. இதில் என்னென்னா, நான் தனியாக பசங்களும் பாபாவும் தனியாக ஒரு இதாக பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா நான் தேருக்கு பின்னாடியும் பாபா தேருக்கு முன்னாடி அப்படி, அப்புறம் அந்த கூட்டம் ஃபுல்லாக நின்றுக்குச்சேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இவங்களோட சேர்ந்து நான் ஸ்டெப்ஸில் ஓடினேன். குழந்தைங்க வரச்சு இன்றைக்கி யானைப்படியில் போகலாம் அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்க. இறங்கும்போது ஸ்டெப்ஸில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியிருந்து சொன்னார், ஓடாத, மெதுவாக நடந்து போங்க, கால் ரத்தம் கட்டிக்கும் அப்படின்னு பாபா சொல்லிகிட்டே இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க சொல்லிட்டு இவளோடவே நானும் வந்து ஓடினேன். அது உண்மையாகவே மாறாத நாள் ரத்தம் கட்டிக்கிச்சு. அப்புறம் அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களையும் நம்மளோட வீடியோவில் வந்து லாஸ்ட் கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள மீட் பண்ணது. குட்டீஸ் பாருங்கள், செம்ம ஜாலி, செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி ஒவ்வொரு எங்கேயாவது மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறதுனால நான் பழனி அடிக்கடி நான் வந்துடுவேன். முக்கியமாக நானும் பாவம் வாரத்துக்கு ஒரு தடவை தவறாமல் செவ்வாய் வர முடியல அப்படின்னா மறாதனாலோ அதுக்கடுத்து நான் வந்து தீபம் போட்டுட்டு போயிடுவேன். வந்ததில் செம்ம ஸ்வெட்டுங்க, அது ஒரு மாதிரி மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அது ஒரு மாதிரி வெக்கையாக இருந்தது.
அப்புறம் மேலே வந்தாச்சு. மேலே வந்ததே நேராக ஃபஸ்ட்டு போய் இன்றைக்கி என்ன அப்படின்னா, நாங்கள் தங்கரதம் இழுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். நிறைய பேர் தங்கரதம் டீட்டெயில் கேட்டிருக்கீங்க, அதை நான் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அலங்காரம் கேட்டிருக்கீங்க, அந்த அலங்காரம் கார்டு இருக்குது உங்களுக்கு. நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த கார்டு வந்து உங்களுக்கு பிக்சர் வைக்கிறேன். காலையில் பூஜை, ஆறு ஆறு கால அலங்காரத்தோட பூஜையோட நான் உங்களுக்கு நான் அந்த கார்டு வைக்கிறேன், பிக் வைக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துக்குங்க. வந்ததையுமே தீபம் போட்டாச்சு. தீபம் போடுறதுக்கு நான் இங்கே தான் வந்து இப்போ வாங்கிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து வாங்கிக்கிப்பேன். வாங்க முடியல அப்படின்னா கொழுமத்தில் முதலே வாங்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் திடீர்னு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கிளம்புனதுனால நான் பழனிலே வந்து தீபம் என்ன திரி என்ன நான் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு தங்க கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டோம். முன்னாடியே வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து தீபம் போட்டுட்டு முருகன் பார்த்துட்டு அடுத்து அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தங்கரதம் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தது. தங்கரதத்தை வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு இதில் நின்று பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. திருப்தியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பிட வேணாம், லேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் கீழே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இல்லைப்பா பார்ப்போம், நம்மளுக்கு அடுத்து கூட்டமே கிடையாது, நம்ம சாப்பிட்ற முடிஞ்சால் சாப்பிடலாம், இல்லாட்டி கிளம்பிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போகும்போது பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வேணும்னு கேட்டு ஜூஸ் எல்லாம் கேட்டிருந்தா. அப்புறம் சரி ஓகே, ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன சின்ன பழக்கங்களை மாற்றிருக்கேன், அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது பார்த்தா சாப்பிட்றதுக்கு நானும் பாவம் ஏதாவது வாங்கி கொடுப்போம். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து என்னென்னா, பழனிமலை வந்தால் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அது என்ன மாதிரி வேலை வந்தாலும் சரி, கோயிலுக்குன்னு இல்லை, கோயிலுக்கு வந்தாலோ அல்லது ஏதாவது மளிகை ஜாமான் வாங்குற இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்க வரேன் இல்லாட்டி ஏதாவது கிடைக்க வரேன் அப்படின்னா ரிட்டன் பழனியை விட்டு போகும்பொழுது எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு டைம், வாரத்தில் மாதத்தில் நாலு டைம் வரோம் இல்லையா, அது இல்லாமல் இடையில ஏதாவது வந்தாலும் குழுமம் வீட்டுக்கு திரும்ப போகும்போது கண்டிப்பாக யாராவது ஒரு ரெண்டு மூணு பேத்துக்குனாலும் நைட் டிஃபன் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ சாப்பிட்டு போகிறாங்க, ஒரு நாலு இட்லி சாப்பிடுவாங்களா இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஊத்தாப்பம் சாப்பிட்றாங்களா, அவ்வளோதான். ரொம்ப பெருசாகலாம் அவங்க எதிர்பார்க்கறதும் இல்லை. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து அவங்க திருப்தியாக நம்மளை வந்து நல்லா சமைன்னு சொன்னதே அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளவோ காசு வந்து வேஸ்ட் பண்ணுறோம், தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்குகிறோம். ஏன்னா ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணணும், அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 100 ரூபா மட்டும் அவங்களுக்காக இப்போ வாங்கி கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தங்கரதத்தில் பாருங்கள் முருகன் வந்து எவ்வளோ அழகாக, எவ்வளோ அப்படியே ஒரு எப்படி இது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையில், அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி ரெண்டு இடத்துல நின்று பார்த்து கும்பிட்டதுக்கப்புறமா கீழே அன்னதானம் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். அன்னதானம் சாப்பிட்டு முடித்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. வயிறு நம்ம திருப்தியாக சாப்பிட்டுட்டு குட்டீஸோட போனோம். சின்ன குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சோண்டு வாங்கினாலுமே வேஸ்ட் பண்ணாமல் அவள் சாப்பிட்றதுக்கு பாப்புக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன குட்டிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்ததையுமே வந்து இவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோடு வந்திருந்து வந்திருந்தாங்க. எப்படி சொல்கிறது, அவங்கள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசின மாதிரியே இல்லை, அவங்க என்கிட்ட அவ்வளோ ஜோவியாக கிட்டத்தட்ட ஏதோ 4-5 வருஷம் நாங்கள் பழகின மாதிரி அவ்வளோ இதான் அவங்க ஹாப்பியாக என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியோட ரெண்டு குட்டிமா, அண்ணா, அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தாங்க, பசங்க எல்லாருமே. உங்களோட இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் இருந்து இன்றைக்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸில் கடக்கடக்கடன்னு இறங்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த குட்டீஸ் வந்து என்ன பண்ணிச்சோம்மா, என்ன தூக்கிட்டு கீழே இறங்குமா அப்படின்னு சொன்னால் குடுகுடுன்னு கீழே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அச்சுக்கு தனு தூக்கு சொன்னா, பாப்பா ஒன்று தூக்க முடியாது, எனக்கு கை வலிக்குதுடா, வேணாண்டா அம்மா என்னம்மா அப்படின்னா, இல்லைடா கண்ணு உன்னே இந்த மாதிரி நான் நிறைய டைம் இப்படி கொண்டு வந்திருக்கேன்டான்னு சொன்னேன். சரிம்மா நான் வீடியோ எடுத்துறேன்னு மட்டும் எடுத்தா. இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி.
ஹாப்பியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. பட் இந்த கொஞ்சம் விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட நிறைய வீடியோஸ் நான் தைக்கிற வீடியோஸ் நம்ம பிளாக்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய்.